ஓம் ராஜலிங்கேஸ்வராய நமக. ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அருட்குரு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் சிவன் பக்த கோடிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் மறந்த வணக்கங்கள். நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன். என்னிடம் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தக்க பரிகாரங்கள் செய்து தரப்படும். என்கிட்ட பரிகாரம் பண்ணிக்கணும்னு நினைச்சிங்களா, கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவாங்க. நேரில் வர முடியாதவங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொரியர் மூலமா கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன். இந்த வீடியோ முதல் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாழ்க்கையில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படணும். கடன் தொந்தரவு இல்லாமல் நீங்கள் வாழணும். பக்கத்து வீட்டுக்காரங்களும் சரி, முன்னாடி வீட்டுக்காரங்களும் சரி, உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுக்காகத்தான் நானும் அந்த ராஜலிங்கேஸ்வர சிவனையிட்ட கேட்டுட்டு எல்லா பரிகாரங்களும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்களும் நிறைய பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த ராஜலிங்கேஸ்வர சிவன் ஆலயத்திலையும் அந்த திருப்பணியிலையும் பங்கெடுத்துங்க. உங்களால் முடிஞ்ச காணிக்கையை இந்த டிஸ்பிளேட தெரியுற அக்கௌண்ட் நம்பரில் போட்டுடுங்க. இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை வாங்கிட்டு தர முடியாமல் ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு நம்ம பணத்தை கொடுத்துருப்போம். அதே மாதிரி பணத்தை வாங்கிட்டு நீ என்கிட்ட பணம் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பணத்தை நான் திருப்பி கொடுக்க முடியாது, உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பணம் அவங்ககிட்ட கொடுத்துருந்து அவங்ககிட்ட பணம் இருந்து உங்ககிட்ட தரல, அவன் ஏமாத்துறான் அப்படின்னு ஒரு முடிவு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பணம் திரும்பி வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். எல்லாமே பார்த்தீங்களா முழு நம்பிக்கையோட செஞ்சுக்கிட்டு வரணும். ஏனோ தானன்ற கடமைக்கு எந்த பரிகாரம் செஞ்சாலும் உங்களுக்கு எப்பயுமே பரிகாரம் பலிக்காமல் போயிடும். காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கை முக்கியம். அதே மாதிரி உங்களுடைய கிரகங்கள், அதே மாதிரி உங்களுடைய திசா புத்தி ஜாதக ரீதியாக கோளாறுகள் இருந்தால் கூட கொஞ்சம் பலிக்கிறதுக்கு லேட்டானாலும் கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எந்த பரிகாரமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல முறையில் பலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ராஜலிங்கேஸ்வரர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். இது மாதிரி பணத்தை தராமல் ஏமாத்துறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு அந்த குலதெய்வம் கோயிலில் எந்த மரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கேருந்து தலையை கொஞ்சம் வந்து பறிச்சுக்கிடுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வேப்பந்தலையாக இருந்தால் கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும். அங்கே இருக்கிற வேப்பந்தலையை கொஞ்சம் ஒன்று நீங்கள் பறிச்சுக்கிட்டு உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் நல்ல ஒரு வாக்கு கேட்டு இந்த தலையை நான் எடுத்துகிட்டு போகிறேன், என்னுடைய பணம் திரும்பி வந்துடணும், கண்டிப்பாக நான் அந்த பணம் கொடுத்துருக்குறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி உங்களுடைய குலதெய்வத்தை நல்ல முறையில் மனசார வேண்டிக்கிங்க. வேண்டிக்கிட்டு அந்த தலையை பறிச்சுக்கிடுவாங்க. உங்களுக்கு குலதெய்வமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிக்கிங்க. எங்கே நான் போய் கோயிலில் எடுக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த வேப்பந்தலையை பறிச்சுக்கிங்க. அந்த வேப்பந்தலையை பறிச்சுக்கிட்டு அது மேலே லைட்டாக மஞ்சள் குங்குமத்தை தெளிச்சுட்டு தண்ணியில் நினச்சி தெளிச்சுட்டு அதை நீங்கள் ஒரு 3-5 நாள் வெயிலில் காய வச்சாலும் சரி, உங்களுடைய பூஜை ரூமில் காய வச்சாலும் சரி, காய வச்சதுக்கப்புறம் அந்த காய வச்ச வேப்பந்தலையை நல்லா பச்சை கருப்பூரம் போட்டு எரிச்சிருங்க. எரிச்சிட்டுனா கறி ஆகிடும். அந்த கறியை நீங்கள் அம்மியில் போட்டு அரைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மையாக வரும். அரைக்கும் போது விளக்கெண்ணை கொஞ்சோண்டு ஊற்றி அரைச்சிங்க, மை வந்துடும். அந்த மையை எடுத்து ஒரு வெத்தலையை ஒன்று விரித்து வச்சுட்டு 3 வெத்தலையாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எப்படி எப்படி செய்ய தோணுதோ செய்யுங்க. அந்த வெத்தலையில் இந்த ஃபுல்லாக அந்த மையை தடவிடுங்க. லைட்டாக தடவுனா போதும், வெத்தலை பூரா கருப்பாயிடும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு வேப்பங்குச்சி எடுத்து அந்த வேப்பங்குச்சியில் அந்த வெத்தலையில் எழுதுங்க, என்னுடைய பணத்தை வாங்கிட்டான், என்னுடைய பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார எழுதணும். எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதில் நடுவில் ஒரு விராலி மஞ்சள் ஒன்று வச்சுருங்க. அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் பணம் கொடுத்த இடத்துல ஏதாவது அவங்களுடைய மண் ஏதாவது இருந்தாலும், காலடி மண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வீட்டுடைய மண் ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல, அதனுடைய மண்ணை கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு வந்து அந்த வெத்தலை மேலே லைட்டாக தூவி விடுங்க. அப்படி தூவி முடிச்சதுக்கப்புறம் அதில் பார்த்திங்களா ஒரு விராலி மஞ்சள் ஒன்று வச்சுட்டு இந்த மண்ணை தூவி முடிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு நூல் போட்டு கட்டி ஏதாவது ஒரு வேப்ப மரத்தடியில் கொண்டு போய் புதைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பவர் அதிகமாக இருக்கும். உங்களுடைய பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். வேப்ப மரத்தடியில் புதைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய குலதெய்வம் கோயிலே கொண்டு போய் நீங்கள் புதைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பணத்தை அவங்க கண்டிப்பாக ஏமாற்றவே முடியாது. எங்கிருந்தாலும் அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தே தீரணும். ஏன்னா வேப்ப மரத்தில் எடுக்கிற அந்த இலைக்கு ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கும்.
அதில் மையை தயார் பண்ணி வெத்தலையில் தடவும் போது பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய மாற்றங்கள் வேறு லெவலில் இருக்கும். அவங்களுடைய மண் எதாக இருந்ததுனே எடுத்து போடுங்க, இல்லைன்னா விராலி மஞ்சள் மட்டும் அதில் வச்சு நல்லா நூல் போட்டு கட்டிட்டு கொண்டு போய் நீங்கள் புதைச்சிருங்க. உங்களுடைய குலதெய்வம் கோயிலே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு முச்சந்தில் கூட புதைக்கலாம். இப்படி நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் அவங்க வச்சுக்கவே முடியாது, ஏதோ ஒரு உபத்தை கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெத்தலை பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை நாலஞ்சு பேத்துக்கு பணம் கொடுத்துக்கிறேன்னா நாலஞ்சு வெத்தலை தனித்தனியாக எடுத்து இந்த மையை தடவிட்டு வேப்பங்குச்சியில் எழுதிட்டு நடுவில் ஒரு விராலி மஞ்சளை வச்சு நூல் போட்டு மஞ்சள் கலர் நூலை போட்டு கட்டிட்டு உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் அமாவாசை பௌர்ணமி இல்லை நல்ல நாள் பார்த்து நீங்களே கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல புதைச்சிட்டு வந்துடுங்க. நடக்கக்கூடிய மாற்றங்கள் அந்த வெத்தலை அழுகிறதுக்குள்ள உங்களுடைய பணம் உங்ககிட்ட ஏதோ ஒரு வழியில் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்களுடைய பணம் உழைச்சி சம்பாரிச்சது உண்மையாக இருந்து அவங்களுக்கு கொடுத்தது உண்மையாக இருந்தால் உங்களுடைய பணத்தை அவன் ஏமாற்ற முடியாது. அந்த ராஜலிங்கேஸ்வரர் மேலே பாரத்தை போட்டுட்டு முழு நம்பிக்கையோடு பண்ணுங்க. அந்த ராஜலிங்கேஸ்வரர் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு உதவி செய்வார். இதெல்லாம் பார்த்தீங்களா ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம், முழு நம்பிக்கையோடு பண்ணிக்கிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுடைய பணம் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, எல்லோருக்கும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி, வணக்கம்.